வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆளுநரை சுற்றி அரசியல். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோயல் வந்து இன்றைக்கி வந்து கவர்னர் அலுவலகத்துக்கு வந்து மாளிகைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். கற்காவினத்து குண்டு போட்டார்கள் அந்த விஷயமாக. இருந்தாலும் இது பரபரப்பு. ஏன்னா ஆளுநர் அப்படின்னாலே தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பு. இன்றைக்கி தான் ஆளுநருக்கு அந்த இதை திருப்பி அனுப்புறது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்றைக்கி இந்த விஷயம் வந்திருக்குது. ஏற்கனவே ஆளுநர் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் கும்பலாக வந்து தாக்கினார்கள் தான் முதல்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் கூட சரியாக போடலை அப்படின்னு நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், குறிப்பாக அண்ணாமலை அவர்கள், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓபிஎஸ் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டுருச்சு, இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு போட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னப்பட்ட போது இந்த விஷயம் ஒரு பெரிய பரபரப்பு. இப்போ அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகையில் ஒரு விஷயம் நடந்தது, சிசிடிவிலாம் வெளியிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்திருக்கிறது வந்து அஜித் தோயல் வந்திருக்கிறது முக்கியமாக கருதப்படுது. ஏன்னா திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு ஆளுநர் நினைக்கும் போது ஒவ்வொருத்தர் வந்தாலும் அந்த சந்தேகத்தோடு தான் பார்க்கணும். நீங்கள் யாரை எடுத்துக்கோங்க, ஏன்னா ஆளுநரை ஒருத்தர் சந்திக்கிறாருன்னா அது திமுகவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா திமுக முதலமைச்சர் அதானே சொல்கிறாரு, திமுக அரசுக்கு சங்கடம் கொடுக்கும் வேலைகளை ஆளுநர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லும்போது இந்த விஷயம் கவனத்துடன் பார்க்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக இன்றைக்கி இந்த தீர்மானம் போட போகிறோம்னு தெரியும். கரெக்டாக இந்த செய்தி வரும்போது இதை வந்து திசை திருப்புவதற்காக அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் என்ன வரும் பாருங்கள், கருக்காவினத்து வந்து குண்டு போட்டது, அதுக்காக விசாரிக்க சென்ட்ரல்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட பேச போகிறாங்க, பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா, ஆளுநர் மாளிகையை சுற்றி போலீஸ் இருந்தார்களா, எப்படி கவனக்குறைவாக இருந்தார்கள், அவரை தடுத்தது யார், ஏன் அவரை உடனே நைட்டை ரிமாண்ட் பண்ணீங்க, இப்படி எல்லா விதமான கேள்விகளும் கேட்கும். அதுவும் இல்லாமல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆனாங்களோ அதே நாள் தான் அவர் ரிலீஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட போது சிறைத்துறையில் இல்லைங்க, அவங்க வேறு பிளாக், இவங்க வேறு பிளாக்னு சொன்னாலும் அரசியல் பண்ண எதை வச்சு வேணால் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த கருக்கா வினோத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டுருக்கு. இப்போ பிஜேபிக்கு மேட்டரில் குறிப்பாக ஆளுநருக்கு விஷயம் இல்லை. என்ன பண்ணுவீங்க நீங்கள் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், நீங்கள் குண்டு போட்டாலும் சரி பெட்ரோல் போட்டாலும் சரி எல்லாமே கண்டிக்க கூறி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டு இப்போ தமிழக போலீஸ் அருமையாக பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன டிஃபெண்ட் பண்ணுவீங்க? அப்படியே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து என்ன பண்ணுவார், வீடியோ பாருங்கள், பாருங்கள் தனியாக தான் வராரு அப்படிங்கும்போது இதில் என்ன, இதில் வந்து புலனாய்வு பண்ணி அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த விஷயம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை தமிழக அரசு மிக சிறமையாக கையாண்டுது. அப்போ நோக்கம் என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ஐஏ அதிகாரிகள் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல சோதனை பண்ணாங்க, அதில் ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரித்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன்னா இந்த கமலச்சேரியில் குண்டுவெடிப்பு நடந்தது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ஐஏ வந்தால் ஒரு ஆட்சி, அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இல்லாத ஒரு அரசாங்கம் நடந்துகிட்ருக்கும்போது சாதாரணமாக என்ஐஏ வந்தாலும் எப்படி ஈடி வருது? நீங்கள் ஈடி வந்து யார் வீட்டில் ரைடு பண்ணால் என்ன சொல்கிறாங்க, திமுகவுக்கு சிக்கல், சிபிஐ வந்தால் திமுகவுக்கு சிக்கல் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்தது இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு மிகப்பெரிய சிக்கல். இப்போ இவங்க அங்கே இருக்கவங்களோட ஆலோசனை பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட ஒரு அறிக்கை வாங்குவாங்க. ஏன்னா என்ஐஏ வந்து எல்லா இடத்துலையும் போய் விசாரணை நடத்தலாம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க சட்டம். அதனால் யாரை வேணாலும் அவங்க வந்து என்ஐஏ வந்து உள்ளே போய் அவங்க விசாரிக்கலாம். அதனால தான் அந்த இதுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம். என்ஐஏ புலனாய்வு அமைப்பு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கவனத்திலும் பெறும். எல்லோரும் என்ன கேட்குறாங்க, ஏன்னா கருக்கா வினோத்துக்கு என்ஐஏவா, அவர் சாதாரணமாக தான் இருந்தார், இது போய் இவ்வளோ ஒரு சீரியஸான மேட்டரா அப்படிங்கும் போது, சீரியஸான விஷயம் இல்லாவிட்டாலும் அது போட்ட இடத்தினால் அது பவர்ஃபுல். இன்னும் குறிப்பாக சொன்ன ஆளுநருக்கும் திமுகவுக்கும் பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை கூட மெட்டீரியலாக கொண்டு தான் பிஜேபி நினைப்பாங்க. குறிப்பாக சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசுனது இங்கேயோடு முடிஞ்சிருக்கணும், அதை இந்தியா முழுக்க பேசி பெரிய விஷயமாக்கி கோயில்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னு பிரதமர் பேசி உடனே நம்ம அண்ணாமலை அவர்கள் ஐயோ ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லையா, ஏன்னா ஆளுநரே அதனை சொன்னார், ஏற்கனவே எனக்கு நடந்திருக்குது திமுக கட்சிகள் என்னை விமர்சிக்கும் போது இந்த மாதிரி நடந்துக்குதுன்னு ஆளுநரே சொல்கிறார். தொடர்ந்து ஆளுநருடைய பேச்சு அப்படி தான் பேசுது. ஏன்னா ஆளுநரை பற்றி நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளோ தூரம் ஆளுநரை இந்த அளவுக்கு பேச வச்சதே திமுக தான். முதல்ல இவங்க ரொம்ப கண்டிச்சிருந்தாங்கன்னா பேசியிருக்க மாட்டார். இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோம், தனி மனிதன் யாராக இருந்தாலும், அது ஆளுநராக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய பாதுகாப்பு முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கருக்கா வினோத்துடைய வீடியோ ஃபுட்டேஜை வெளியிட்ட பிறகும் இவங்க வராங்கன்னா இது நோக்கம் இல்லை,
இதையும் தாண்டி வேறு வேற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அதனால் ஆளுநர் மாளிகையில் அவர் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மை பொறுத்தவரையில் ஆளுநர் மாளிகையில் ஆலோசனை பண்ணி தவறு இருந்தால் சீக்கிரம் நடவடிக்கை எடுங்கள், உண்மையை கண்டுபிடிங்கள். இப்போ அவங்க ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜில் என்ன தவறு, இல்லை இந்த ஃபுட்டேஜ் தப்பா சொல்லுவாங்க, ஃபுட்டேஜே தப்புன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏன் பேச்சே இல்லை, ஃபுட்டேஜ் வெளியிட்டதுக்கப்புறம் பேச்சே இல்லை, ரெண்டு குண்டுனாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க, அது கூட பிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. இப்படி பல விஷயங்கள் கொண்டு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி சட்டசபையில் வந்த விஷயம், இன்றைக்கி வர்றது பாதுகாப்பு ஆலோசகர் வந்தது, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியுடன் ஆலோசனை பண்ணுவது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விஷயம்தான். நாளைக்கு நாளேடுகளில் வரும்போது என்ன வரும், ஒரு பக்கம் இந்த பக்கம் கண்டனம் திருப்பி அனுப்பினார்கள் மசோதாவை, இந்த பக்கம் இந்த விஷயம், உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வர உள்ள நிலையில் தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியில் பலரும் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக பாஜக என்ன சொல்லுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு காலையில் கூட 22 போலீஸ் அதிகாரிகள் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன், அவர்கள் வந்து போதை வஸ்துக்களோட தொடர்புடையவர்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு. அப்போ இது பெரிய குற்றச்சாட்டு. 22 போலீஸ் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் இதாகிறாங்கிறது பெரிய விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா என்கவுண்டர்கள் தமிழகத்தில் இன்னி கூட தானே சொல்லியிருக்க, குண்டாஸ் போட்டது. இப்படி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது நாமெல்லாம் நினச்சிட்டு இருந்தாலும் இல்லை இல்லை, இங்கெல்லாம் அப்படி இப்படி பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்த ஆளுநர் சில விஷயங்களை முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அவர் அப்படித்தான் பண்ணுவார். அண்ணாமலை பண்ணுறது அவர் பண்ணுறாரு. இதில் அதிமுக பிரச்சனை இல்லை தான் நம்ம நினைக்கிறோம். அதிமுகலாம் ஒன்றும் ரொம்ப அப்படி அப்பட்டமாக திமுக வந்து போட்சி அப்படின்லாம் சொல்லலை. ஆளுநரை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து நிலைநாட்டுவதற்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், திமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. நாடாளுமன்ற தேர்தலில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாட்டினா வந்து இதையே பலவிதமாக ரேஞ்சில் திருப்பக்கூடிய வல்லவர்கள் பிஜேபியினர். இன்றைக்கி அவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்தது ஆளுநர் மாளிகையில் பார்த்தது சாதாரண செய்தியாக இருந்தாலும் இதுக்கு பின் பல அரசியல் உள்ளதெல்லாம் எல்லோரும் நினைக்கிறாங்க. உண்மை வெளிவர வேண்டும். அது அவர் வந்து விசாரித்து உண்மை சொன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மை பொறுத்தவரை உண்மை வெளிவர வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.